தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு கருத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்த நாளிலே மருத்துவர்களுக்காக, மருத்துவருடைய உழைப்பை ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுத்து சிறப்பாக வேண்டுவோம். திருப்பாடல் 68:2 உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். இந்த நாள் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டிய நாள். யாரா இருந்தாலும் சரி, பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரை இந்த நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். உலகில் உள்ள அரசர்களே, பிள்ளைகளே, மக்களே, எல்லாரும் ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் நல்லவர். இதனாலே யோவான் செய்தி 17:11-19 இறைவாத்திலே இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியர், தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உன் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்திருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உன் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறுநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டும் அழிவுற்றார். இப்போது உம்மிடம் வருகிறேன், என் மகிழ்ச்சி அவள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன். உன் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனா இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, தீயுடமிருந்து அவர்களை காத்துள்ள வேண்டும் என்றே வேண்டுகின்றேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கிறளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் எனக்கு உலகுக்கு அனுப்பியது போல நானும் அவளை உலகுக்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு கொடுக்கிறேன். உண்மைக்கு சான்று பகர்வோம். இனி நச்சு இயேசு தன்னுடைய சீடர்களை உண்மையினால் அர்ப்பணமாக்குகின்றார். காரணம், உண்மையே விடுதலை தரும் என்பது இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும். எனவேதான் பிலாத்துவின் உண்மையை எடுத்துரைப்பதே தன்னுடைய பணி என்று சார்ந்து பகர்ந்தார். நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரம், பதவி, பணம், பட்டம் இவற்றை தேடி அலைகிற வரை உண்மையின் குரலை நம்மால் கேட்கவே முடியாது. கேட்டாலும் புரிந்து கொள்ள முடியாது, புரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இன்றைய சமுதாயத்திலே பணம் இல்லாதவன் பணக்காரனை போல முகமுடி போட்டுக் கொள்கிறான், பணக்காரன் எளியவனை போல வேஷம் போடுகிறான், அறிவில்லாதவன் எல்லாம் தெரிந்தவனை போல பேசுகிறான், எல்லாம் தெரிந்தவன் ஒன்றும் தெரியாதவன் போல் நடிக்கிறான். சொல்லும் செயலும், வார்த்தையும் வாழ்வும், கற்பித்தலும் கடைபிடித்தலும் சேர்ந்து செயல்படாதவரை இறைவனை சார்ந்து வாழ முடியாது. எனவேதான் மத்திய நட்சி 5:37 உன்னுடைய பேச்சு ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்க வேண்டும். இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்தை நம்முடைய காலகட்டத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது காலங்கள் மாறி இருக்கிறதே தவிர அடிப்படையிலே போலித்தனம் இன்றும் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே நம்முடைய சூழலும் செயலிலும் சுயநலம் இல்லாமல், பெருமை பாராட்டாமல், இறைவனை மையப்படுத்தி நாம் கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக நாம் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட உண்மைக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வு வாழ்பவர்கள் தான் மருத்துவ பணி செய்கிற மருத்துவர்கள். அன்புக்குரிய இந்த நாளிலே நாம் மருத்துவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இந்த மருத்துவர்களை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது, அவருடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது, வாழ்வின் ஒரு முறையினும் மருத்துவரையோ மருந்துகளையோ சந்திக்காமல் நாம் இந்த உலகை விட்டு கடந்து போவது கிடையாது, கடந்து போகவும் முடியாது. உயிர் காக்கும் உன்னத சேவையை உயிர் மூச்சாக செயல்படுத்தும் உன்னதமான மருத்துவர்களே, அறிவு கொடுக்கும் ஆசானும் பிணிநூக்கும் மருத்துவரும் கடவுள் என உங்களை நாங்கள் வணங்குகிறோம். நோய் நீக்குவது மட்டுமல்லாமல் நோய் தடுக்கவும் செய்கிறது உங்களுடைய கண்டுபிடிப்புகள். பெருகி வரும் நோய்களுக்கு அசராமல் மருந்து கொடுக்கின்றன உம்முடைய விஞ்ஞான அறிவுகள். இரவாமல் செய்ய முடியாவிடனும் இறப்பை தள்ளி போடும் இனியவர்கள் இந்த மருத்துவர்கள். வயது பேதமின்றி, இன வேறுபாடின்றி, மத சார்பின்றி மனிதன் இந்த மாதவத்தை
தன்னுடைய புனித கண்களில் கண்டுகொள்பவர்தான் ஒரு மருத்துவர். கற்ற கல்வியை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் கடைசி வரை சேவை செய்ய முடியும் என்றால் அது மருத்துவ சேவை ஒன்று மட்டுமே. அநேக மருத்துவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். தன்னுடைய ஆயுளின் இறுதி நாட்களிலும் கூட மருத்துவம் செய்தவர் என்று பேசியிருப்பார்கள். மருத்துவர்களை பற்றி வாழையடி வாழை என தன்னுடைய வாரிசுகளையும் மருத்துவம் என்ற உன்னதமான தியாக பணிக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய ஆன்மீக தியாகம் கொண்டவர்கள் மருத்துவர்கள் என்பதில் அணு அளவின் ஐயம் என்று ஆணித்தரமால் நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும். முகம் சுளிக்காமல் எந்த நேரமும் உறக்கத்திலும் ஓய்வு நேரத்திலும் தானே நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நோயாளிகளை அந்தந்த தேவைக்கு ஏற்றவாறு அவசர சிகிச்சையானாலும் சரி அறுவை சிகிச்சையானாலும் சரி உயிருக்கு போராடி கொண்டிருப்பவரை காப்பாற்றக்கூடிய சிகிச்சையானாலும் சரி தன்னுடைய உடல் உள்ளம் ஆன்மா மூன்றையும் ஒருமுகப்படுத்தி அந்த செயலை செய்து முடிக்கும் உத்தம மனிதர் மருத்துவர் தான். ஆள் பார்ப்பதில்லை, அழகு பார்ப்பதில்லை மருத்துவர்கள். யாராயிருந்தாலும் சேவை ஒன்றே தேவை என்பதை உணர்ந்து சேவனை பணிபுரிபவர்கள் மருத்துவர்கள். மருத்துவர் என்பவர் நேரங்காலம் பார்க்காமல் நேயத்துடன் உயிர் காப்பவர். நாடியை பிடித்து பார்த்து நோயின் தன்மைகளை அறியும் அறிவு வாய்ந்தவர். விழிகளை வைத்து நோயின் கருமையை புரியும் ஞானம் நிறைந்தவர். இதய துடிப்பை இதயமாக தெரிந்து கொண்டு இனிதே அதை இயக்குபவர் மருத்துவர். மனோர தத்துவத்தை படித்து பண்பட்ட மனங்களுக்கு மருந்தளிப்பவர் இந்த மருத்துவர். பல்வேறு உறுப்புகள், பல்வேறு திசுக்கள், பல்வேறு உடல் செயல்கள், பலதரப்பட்ட கண்களுக்கு புலப்படாத ஹார்மோன்கள் செய்யும் வேலைகளை சீராக்கி செயல்பட வைப்பவர் இந்த மருத்துவர். இதற்கான சிறப்பு மருத்துவம் கொண்டு அறிய முடியாத மனித உறுப்புகளை உடல் கூறுகளை உயிரை படைத்த இறைவனின் செயலை அவர் துணை கொண்டு குணம் தருபவர் இந்த மருத்துவர். விலை மதிப்பில்லா மனித உயிரை சாகாமல் காத்திட என்னென்னலாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்பவர் இந்த மருத்துவர். எங்கும் யாரும் கண்டதில்லை கடவுளை, ஆனால் உயிர் பிழைக்க வைத்த மருத்துவரின் கண்களில் கைகளில் காண்கிறோம் அந்த கடவுளை. அன்புக்குரியவளே, மருத்துவரின் கண்களில் உறக்கம் அறியாது, மருத்துவரின் கால்கள் அயர்வுகள் அறியாது, மருத்துவரின் கைகள் வலிகள் அறியாது, மருத்துவரின் இதயம் இனம் அறியாது, மருத்துவரின் மனம் மதம் அறியாது, மருத்துவரின் வயிறு பசி அறியாது, மருத்துவரின் உணர்வுகள் உறவுகள் அறியாதான் எடுத்த செயலை முடிக்கும் வரை. இத்தகைய லட்சிய பாதைகளை இன்று நாம் இந்த லட்சியதி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல உண்மைக்கு தங்களுடைய பணியை ஒரு கடமையாக அல்ல ஒரு பணியாக செய்கிற பயணிக்கின்ற இந்த தெய்வீக குணம் கொண்ட மருத்துவருடைய வாழ்க்கை நலம் பெற, குறிப்பாக இவருடைய குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட, இவர்கள் எந்த மருத்துவமனையில எங்கு என்ன பணி செய்தாலும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழ இறைவன் இவளுக்கு தேவையான எல்லா உடல் உள்ள சுகத்தை கொடுக்க இது இந்த நாளிலே நாம் அனைவரும் இரு கரம் கூப்பி நம்முடைய மருத்துவர்களுக்காக சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிக்கலாமா? இயேசுவை போல குணமளிக்க அகமெல்லாம் தேவா நிறைந்திட வேண்டும். இயேசுவை போல குணமளிக்க அகமெல்லாம் தேவா நிறைந்திட வேண்டும். ஆண்டவரே, உம்மை போல குணமளிக்க என்னை உடல் முழு நீங்கள் நிறைந்திருக்கலாம், உம்முடைய ஆசீர்வாதம் நான் நிரப்பப்படலாம். ஆண்டவரே, செய்ய முடியாது, நடக்காது, முடியாது, முடிவே முடியாது என்று சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் பற்றி உம்முடைய அருளை நம்பி இத்தனைய காரங்களையும் நான் நடந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவர், நான் செய்கிற இந்த பணி ஒரு சாதாரண பணி அல்ல, ஒரு புனிதமான பணி என்பதை என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நீ உணர்த்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பணியை நான் தொடர்ந்து எந்த ஒரு சுயநலம் இல்லாம இந்த பணியை நல்லா செய்யணும். நீங்க என்னோடு இருந்து என்னை வழி நடத்தணும். நீங்கள் மருத்துவருக்கெல்லாம் சிறந்த மருத்துவர், என்னில் இருந்து அந்த பணியை செய்கிறேன் நான் நம்புகிறேன். ஆண்டவரே, என்னை தேடி வருவோர்க்கெல்லாம்
உடன் செல்ல கனி ஓடு உமை போல பணியாற்றமே சுகம் தாருமே எம்மில் வாருமே சுகம் தாருமே எம்மில் வாருமே இயேசுவை போல குணமளிக்க அகமெல்லாம் தேவ நிறைந்திட வேண்டும் இயேசுவை போல குணமளிக்க அகமெல்லாம் தேவ நிறைந்திட வேண்டும் தேவ நிறைந்திட வேண்டும் தேவ நிறைந்திட வேண்டும் இனி தேடி வருவோரெல்லாம் பிணி நீங்கி மகிழ்வோடு செல்ல கனிவோடு உமை போல பணியாற்ற கனிவுள்ள அந்த பார்வை இரக்கம் உள்ள அந்த பார்வை மனித நேயத்தோடு செயல்படுகிற இந்த வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே பல வேளைகள்ல பல தருணங்களில மனித நேயத்தை கடந்து சுயநலத்தோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய இந்த மருத்துவ இந்த பணி இந்த வாழ்வுல எத்தனை விதமான கஷ்டங்கள் வெளியில சொல்ல முடியாத எத்தனை விதமான துன்ப துயரங்கள் குடும்பத்துல பல விதமான பிரச்சனைகள் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை சூழல் பணி நிமித்தமா அதிக நேரம் மருத்துவம் இல்ல பணி செய்து வீட்டுக்கு வர்றப்ப ஒரு நிம்மதி இல்ல மன அழுத்தம் வேலை பழு மருத்துவர்ல சந்திக்கிறப்ப மருத்துவராக நோயாளிகளை சந்திப்ப மனசுல சில நேரங்கள ஒரு மன தைரியம் இல்ல இதை எப்படி சமாளிப்பேன் பல விதமான கேள்விக்குறிகள் நான் செய்யறது சரிதானா சரியான மருந்து நான் கொடுக்கிறேனா இப்படி பல விதமான கஷ்டத்தோடு கவலையோடு பயணிக்கிறேன் பாருங்க ஆண்டவரே ஆண்டவரே நீர் அன்று ஒரு வார்த்தை சொன்னீர் நீர் அன்று ஒரு வார்த்தை சொன்னீர் நோயாளிகள் சுகம் பெற்றார்கள் ஆண்டவரே நான் எங்க எந்த இடத்துல இந்த பணியை நான் செஞ்சாலும் நீங்க ஒரே ஒரு வார்த்தை பற்றி சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய பேரால இந்த பணியை நான் இன்னும் நல்ல முறையில செய்யணும் உம்முடைய துணியோடு இந்த பணியை நான் நல்லபடி செய்ய முடியும் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே நான் தொடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரே நான் எங்க பணி செய்தாலும் நான் எந்த மருத்துவமனையில பணி செஞ்சாலும் ஒரு நேர்மையான உள்ளத்தோடு என்னுடைய நிறுவனத்தினுடைய இந்த முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக நான் செயல்படணும் என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க ஆண்டவரே என்னை கவலையில போக்குங்க ஆண்டவரே நீங்க என்னோடு இருந்து வழிநடத்துங்க ஆண்டவரே இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாத்த ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே ஆமென் இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இது அந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சிறப்பாக மருத்துவ பணியை செய்கிற மருத்துவர்களை சிறப்பாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமென்